सबको नमस्कार अनिवरुक्कु वनक्कम हलो एवरीवन वेलकम टू नॉलेज दुनिया प्राथमिक बुक न्यू सिलेबस पार्क पोरम लेसन वन पार्ट एक यह है वह है हम तनिया सोल रहे पोंजे यह वंदना पक्कत्ति नर्तम इदे इंद इवन इवन सोलना इंद है अबड़ी मोदे इरिकिरदिन सोलना अदे इरिकिरान इरिकिराल सोलना தனியாக சொல்கிறப்ப ஹைன்னு சொல்லலாம் சென்டென்ஸோடு சொல்கிறப்ப ஹேன்னு சொல்லணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா வகு வகுனா வந்து தூரத்தில் அது அந்த அவன் அவள் இது ஹை நான் சொல்ல சே சொல்கிறப்ப ஹே ஓகே. இது பேசிக்காக அந்த மீனிங் இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலம் கலம்னுன்னது பேனா பெண்ணுன்னு அர்த்தம். இது வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கணும். யஹ் கலம் ஹே அப்போ இந்த ஹை வந்து நம்ம சென்டென்ஸாக வந்தாலும் ஹேன்னு சொல்லணும். யஹ் கலம் ஹே யஹ் கியா ஹே கியா அப்படின்னு என்னது என்னன்னு அர்த்தம். இது என்ன சொல்லலாம். அதே போல இது என்னவாக இருக்கிறது அப்படின்னு கொஸ்டின் மார்க்காக கேட்டிருக்காங்க. அது நம்ம என்ன சொல்லணும் இந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு யஹ் கலம் ஹே இது பேனாவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா குர்ஷி குர்ஷி அப்படின்னது நாற்காலி சேர் அப்படின்னு சொல்லலாம். யஹ் குர்ஷி ஹே இது நாற்காலி அப்படி சொல்லலாம். இது நாற்காலியாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். யஹ் கியா ஹே கியான என்னன்னு நம்ம இங்கே பார்த்தோம். அப்போ இது என்னவாக இருக்கிறது அப்படின்னு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. யஹ் குர்ஷி ஹே இது நாற்காலியாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தா கடி கடினது கிளாக்கு கடிகாரம் ஹ்யஹ் கடிஹே இது கடிகாரம். ஹ்யஹ் கியாஹே இது என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கியான்னு கொடுத்து ஹ்யஹ் கடிஹே இது கடிகாரமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்து யஹ் பார்த்தோம். அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் வந்து வகு வகுன்னது தூரத்தில் அதுன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து அக்ரினி தான் தெரியுதா. அப்போ வந்து வஹ் மேஜுகை வஹ் மேஜிகை அப்படின்னா அது மேஜை மேஜை சொல்லலாம். இன்னொன்று வந்து தமிழ் வந்து மேசைன்னு சொல்லலாம். வஹ் மேஜிகை அது என்னவாக இருக்கிறது அப்படின்னு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. வஹ் மேஜிகை அது மேஜையாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு அடுத்தது ஃபஸ்ட்டில் பாருங்க கியான் கொடுத்துருக்காங்க. அது வந்து சென்டென்ஸில் வந்தது இப்போ கொஸ்டினுக்கு முன்னாடி வந்திருக்கு. இந்த இடத்துல கியான்னது என்னன்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி டைப்பில் கேட்டிருக்காங்க. கியா வஹ் மேஜிகை என்ன அது மேஜையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாங் ஹாங் அப்படிங்கும்போது ஆமாம்னு அர்த்தம். இங்கிலீஷ்லேருந்து எஸ்ன்னு சொல்லலாம். வஹ் மேஜிகை அது மேஜையாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு கிதாப் இந்த தா வந்து நம்ம அழுத்தி சொல்லணும். கிதாப் கிதாப்னு என்னது புக். யஹ் கிதாப் ஹே இது புத்தகமாக இருக்கிறது. யஹ் கியா ஹே இது என்னவாக இருக்கிறது. யஹ் கிதாப் ஹே இது புத்தகமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு கியா யஹ் கிதாப் ஹே என்ன இது புத்தகமா அப்படின்னு கேட்டேன். ஹாங் எஸ் ஆமாம் யஹ் கிதாப் ஹே இது புத்தகமாக இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் கலம் பார்த்தோம் குர்ஷி பார்த்தோம் கடி பார்த்தோம் கிதாப் பார்த்தோம் நாலு பிக்சர்ஸ் வச்சு பார்த்தோம். நாலு பிக்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே கொஷின் டைப்ஸாக இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்க கியா யஹ் கலம் ஹே என்ன இது பேனாவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாங் ஆமாம் யஹ் கலம் ஹே இது பேனாவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்து கியா யஹ் குர்ஷி ஹே என்ன இது நாற்காலியா. ஹாங் ஆமாம் யஹ் குர்ஷிஹை இது நாற்காலியாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து யஹில் வந்து கொடுத்துருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா பாருங்க கியா வஹ் கடிஹே வஹ் அப்படிங்கும்போது இது வந்து அது அப்படின்னு சொல்லலாம் தெரியுதா. அதில் டூ கொஷின் கொடுத்துருக்காங்க. என்ன அது கடிகாரமா அப்படின்னு. ஹாங் ஆமாம் வஹ் கடிஹே இது கடிகாரமாக இருக்கிறது. கியா வஹ் கிதாஹே என்ன இது கிதாப் கிதாபா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன புத்தகமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹாங் ஆமாம் வஹ்
கிதாப் ஹே, இது புத்தகமாக இருக்கிறது. கீழே பாருங்க, சப்தார்த்த அப்படின்னா என்னது, இந்த இடத்துல வந்து மீனிங் அர்த்தம். இந்த வேர்ட்ஸ்க்கு வந்து மீனிங்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மீனிங்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் கொஸ்டின் படிக்கிறப்ப, லெசன் படிக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, யஹ் யஹ்னானது திஸ், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. திஸ்னானது பக்கத்தில் அர்த்தம், தமிழ் வந்து இது. வஹ் வஹ்னானது தெட்டு, தெட்டுலாம் தூரத்தில் இருக்கிறத குறிக்கிறது. அது கியா, கியானது வாட், என்ன. களம் பெண், பேனா. குர்ஷி சேர், நாற்காலி. கடி கிளாக், கடிகாரம். மேஜ் டேபிள், மேஜை. கிதாப் புக், புத்தகம். ஹே ஈஸ், இருக்கிறது. ஹாங் எஸ், ஆம். கீழே பார்த்தீங்களா, அபியாஸ், அபியாஸ்னானது பயிற்சி, வினாக்கள் அர்த்தம். ஓகே, ஏ வாக்கியமே உத்தர் தீஜியே, என்ன ஒரே வாக்கியத்தில் வந்து விடையளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தர்னானது ஆன்சர், ஒரே வாக்கியத்தில் விடையலின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நாலு பிக்சர்ஸ் பார்த்தோம், நாலு பிக்சர்ஸில் இந்த பாடத்தில் வந்து லெசனுக்கு பின்னாடி இருந்து அவங்களே கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த த்ரீ கொஸ்டின் மட்டும்தான் வரும், தெரியுதா? இங்கே த்ரீ கொஸ்டின் ஒன்று டெஃபினட்டாக கண்டிப்பாக கேட்பாங்க. இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் இந்த லெசனில். ஃபஸ்ட்டு ஒன், ஹஹ் கியா ஹே, என்ன இங்கே இப்போ யஹ் கியா ஹே, இந்த கியான்றது என்னன்னு இருக்கு. இப்போ இந்த கொஷினில் இப்போ யஹ் இருக்குது, ஆன்சரில் யஹ், இந்த கொஷினை பார்த்து அப்படின்னு யஹ் எழுதிக்கலாம். இந்த கியா பதில் என்ன எழுதலாம், நீங்கள் களம்னு எழுதிட்டா போதும். என்ன எழுதலாம், களம் எழுதி இந்த ஹே வந்து அப்படியே நீங்கள் பார்த்து எழுதி பக்கத்தில் கோடு போடணும். நம்ம தமிழில் வந்து இப்போ ஒரு சென்டென்ஸு வாக்கி எழுதுனா முற்றுப்புள்ளி வைப்போம், ஆனால் இங்கே என்ன பண்ணும், இந்தியில் நம்ம ஒரு கோடு போடணும். அது ரொம்ப முக்கியம், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள், வஹ் கியா ஹே, அது என்ன. இதுலேயும் பாருங்கள், கியா கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சா. இந்த வஹ் எடுத்து அப்படியே கொஷினில் போட்டுக்கிறீங்க, இந்த ஆன்சரில் அப்படியே எழுதிட்டு என்ன கியாவுக்கு என்ன பண்ணுறீங்க, மேஜ் எழுதுறீங்க. இந்த ஹே வந்து அப்படியே எடுத்து எழுதுறீங்க. இந்த கொஷினை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே கோடு கிழிச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், கியா வஹ் மேஜ் ஹே, என்ன அது, மேஜையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாங், அது வந்து நேசல் சவுண்டு, மூக்கில் தான் அது உச்சரிக்கணும். அப்போ எஸ், ஆமாம் அப்படின்னு இந்த கியாவுக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க, ஹாங் போட்டுக்கிறீங்க. மீதி எடுத்து என்ன பண்ணுறீங்க, அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கிறீங்க ஆன்சரில். வாக்கு மேஜ்கேன்னு எடுத்து இந்த கொஷின் மார்க் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கோடு கிழிச்சிக்கணும். இவ்வளோதான் இந்த அந்த லெசனில் வந்து த்ரீ கொஷின்ஸாக வரும். என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு வந்து நியூவாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.